வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அவர்களின் வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தில் பரவலாக போய்கொண்டிருக்கும் நிலையில், அந்த நீதிமன்றத்திலிருந்து வேறு தனி நீதிமன்றத்திற்கு வந்து இந்த வழக்கை வந்து மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில், தற்பொழுது செந்தில் பாலாஜியின் மனைவி அவரது தந்தை வீட்டில் வந்து தற்பொழுது 2000 கோடி ரூபாய் வந்து அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே பல முறை வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களிலுமே அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டது. அது மட்டும் ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை, பல டைம் வந்து சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு உறவினர்கள் வீட்டில் வந்து பல கோடி ரூபாய் கைப்பற்றிருந்த நிலையில், தற்பொழுது செந்தில் பாலாஜியின் மனைவி அவரது பிறந்த வீட்டில் வந்து தற்பொழுது 2000 கோடி ரூபாய் வந்து அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதுதான் தற்பொழுது இணையதளங்களில் வந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மக்களே, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியின் வழக்கு எப்படி முடியும், எங்க போயிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாமல் தற்பொழுது அதுக்கான ஒரு முடிவே இல்லாமல் அந்த வழக்கு வந்து போய்கொண்டிருக்கும் நிலையில், தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே இப்போ வந்து ஊழல் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதுதான் வந்து தற்பொழுது முக்கிய அமைச்சர் தங்கம் தென்னரசு இவரும் வந்து தற்பொழுது மாட்டியிருக்காரு. அந்த வழக்கை வந்து இப்போ தாமாவே முன்வந்து இப்போ வந்து நீதிபதி அவர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து அந்த வழக்கை வந்து விசாரிக்க போகிறாங்க. இரண்டு முக்கிய அமைச்சர்கள் ராசா மற்றும் இந்த முக்கிய அமைச்சராக தங்கம் தென்னரசு ஆகிய இரண்டு பேரினுடைய வழக்கையுமே தற்பொழுது உயர்நீதிமன்றம் எடுத்து விசாரிக்க போகிறது. இப்படியே போய்கொண்டிருந்தால் கண்டிப்பாக திமுகவிற்கு மிகப்பெரிய அடி வந்து விழப்போகிறது. ஏற்கனவே பொன்முடி அவர்களின் வழக்கை தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் வந்து தீவிரமாக போய்கொண்டிருக்கும் நிலையில், பொன்முடியின் நிலைமை என்னாக போகுது அப்படின்ற மாதிரியும் அதுவும் தெரியல. இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களின் நிலைமை வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிய சந்திக்க போகுது உண்மை அப்படின்ற மாதிரி தற்பொழுது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இரண்டு முக்கிய அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகி கிட்டத்தட்ட திமுகவின் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய 4 அமைச்சர்கள் வந்து ஊழலில் சிக்கியிருக்கும் நிலையில், அடுத்த கட்டமாக துரைமுருகன் அவர்கள் வந்து அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கப்போவதாக தகவல் வெளியாகிறது. கூடிய விரைவில் அவருக்கும் வந்து அனுப்புவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜியின் மனைவியில் எடுக்கப்பட்ட, செந்தில் பாலாஜி மனைவி அவரது வீட்டில் எடுக்கப்பட்ட அந்த 2000 கோடி ரூபாய்க்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை தரப்பு இருக்கு. இதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்ல போறாரு, அவரது மனைவி வந்து இதுக்கான என்ன காரணத்தை வந்து சொல்ல போறாங்க, இப்படி இதை வந்து மீட்க போறாங்க, செந்தில் பாலாஜியின் அனைத்து சொத்துக்களும் வந்து இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா அனைத்து சொத்துக்களும் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இனிமே வந்து என்ன நடக்க போகுது, செந்தில் பாலாஜியின் வாழ்க்கை மிகவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏற்கனவே வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து கைது பண்ணாங்க. ஆனா கைது பண்ணி உடனே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து காவேரி மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வந்தார். அந்த சிகிச்சை பெற்று வந்ததுல கிட்டத்தட்ட வந்து 30 நாட்கள் வந்து கைது செஞ்ச 30 நாட்கள் வந்து அவர் மருத்துவமனை இருந்தார். ஆனால் இது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனையில் மட்டும் இல்லாமல் உடனடியாக கைது செஞ்சு புலசரியில் அடைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக விசாரணையில் வந்து பல உண்மைகள் சீக்கிரமாகவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து போடுறதுக்கு வேஸ்ட்டாக வந்து டைம் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இனிமே கண்டிப்பாக செந்தில் பாலாஜியின் வழக்கு தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கூடிய விரைவில் இதுக்கான முடிவுகளை வந்து கட்டுவதற்காக தான் தற்பொழுது அமலாக்கத்துறை தீவிரமாக வேட்டை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக கண்டிப்பாக துரைமுருகன் அவர்கள் வந்து டார்கெட்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரி தரப்பில் எல்லா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. மக்களே, இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? செந்தில் பாலாஜியின் வழக்கில் இன்னும் பணங்கள் வந்து அமலாக்கத்துறை வந்து கைப்பற்றி வரும் நிலையில், அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜியின் நிலைமை என்ன ஆக போகுது என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.